இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஒரு பெரிய ஆஃபர கொடுத்துருக்கு யக்யா சின்வா தப்பிச்சு போகிறதுக்கு நாங்களே வழி அமைச்சு தரோம் இல்லை நீங்கள் வழி அமைச்சு தப்பிச்சு போனாலும் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு டீலை யாருமே எதிர்பார்க்கல இதுக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய பழங்குடிகள் ஒரு ஐயாயிரம் பேர் இஸ்ரேலில் போய் தங்கியிருந்தாங்க அதில் ஒரு மிக முக்கியமான நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் யார் எகிப்திலிருந்து ஜோர்டான் வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து ஈரான் மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மீண்டும் பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு என்ன காரணம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பத்து மில்லியன் டாலர் செலவில் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆக துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானை கடந்து நம்முடைய பஞ்சாப் எல்லை வரைக்கும் ஒரு பைப்லைன் ஒன்று போடுறாங்க புதன்கிழமை இந்த பைப்லைனை போட்ட உடனே ஆப்கானிஸ்தானில் லோக்கல் ஹாலிடேவே விட்டாங்க ஏன் அப்படின்னா வெறும் பத்து மில்லியன் டாலர் தான் பட்ஜெட்டு பட் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இதன் மூலியமாக ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளோ தெரியுமா ஐநூறு மில்லியன் டாலர் இவ்வளவு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பைப்லைன் அப்படிங்கிறதுனால ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மூன்று நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பைப்லைன் ப்ராஜெக்டில் ஈடுபடுறாங்க அதில் இந்தியாவும் ஒன்று ஸோ அங்கிருந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கேஸ் பைப்லைன் போட்டிருக்கிறதுனால இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கப் போகுது அதனால லோக்கல் ஹாலிடே விட்டு இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நமக்கான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இருந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள் அந்த பைப்லைன் வழியாக நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கும் ஏகப்பட்ட லாபம் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க தட்டுப்பாடற்ற ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இப்போது நம்ம நேஷனல் மீடியாஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கல் கிர்சோ அப்படின்னு ஒரு நபர் இவர் யாருனால் இஸ்ரேல் ஹோஸ்டேஜ் இருக்காங்கல்ல அந்த நூற்றி பேர் மொய் எழுதுகிற மாதிரி அந்த நூற்றி பேர் வந்து ஹமாஸால் பிடிக்க வைத்து பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நூற்றி ஒரு பேரை விடுவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்வாய் யார் யாரெல்லாம் வந்து பேசணும் இவங்க இந்த இந்த விஷயத்தில் முடிவெடுக்கலான்னு இஸ்ரேல் ஒரு டீம் கமிட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பர் இவர் என்ன சொல்கிறாரு ஹமாஸினுடைய தலைவர் யக்யாசின்வார் தான் அந்த நூற்றி பேர் இருக்கிற இடத்துல இருக்கார் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளால் கூட அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஆகிப்போச்சு இன்ன வரைக்கும் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஹமாஸ் வந்து டெக்னாலஜியில் ஹையாக இருக்காங்களா இல்லை அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் டெக்னாலஜியில் ஹையாக இருக்காங்களான்னு யோசித்து பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் இப்போது இஸ்ரேல் பணிந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு ஹமாசினுடைய தலைவர் சின்வார் அல்ஜீரியாவினுடைய தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்ததையும் நேற்று நான் பேசியிருந்தேன் இப்போது என்ன சொல்றாங்க இஸ்ரேல் சைடில் இருந்து நாங்கள் உங்களை தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சின்வார் எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தடுக்க மாட்டோம் நீங்கள் டனல் வழியா எங்கேனாலும் போய்க்கலாம் உங்களுடைய டனலோட வேங்கிறது இஸ்ரேல் வரைக்கும் நீண்டதுன்னு எங்களுக்கு தெரியும் எகிப்து வரைக்கும் நீண்டதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் ஈரான் வரைக்கும் கூட உங்களுடைய டனல் போகும் அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் நானூறு கிலோமீட்டருக்கு உங்களுடைய அந்த டனல் வேங்கிறது இருக்குங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விஷயந்தான் உங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறத ஒத்துக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தடுக்க மாட்டோம் ஆனால் ஹோஸ்டேஜை மட்டும் எங்கள் கையில் கொடுத்துருங்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லிடுங்க இல்லை ஹோஸ்டேஜ் ஒட்டுமொத்த பேரையும் கொண்டு வந்து சம்மிட் பண்ணிடுங்க நாங்கள் நீங்கள் தப்பிச்சு போறதை தடுக்க மாட்டோம் தடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல் படுத்தே விட்டதையா அப்படிங்கிற கதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பட் இதை கொள்கைக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய சின்வார் ஹமாஸ் டீம் இதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க எண்ணிக்கை இல்லாமல் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் தன்னுடைய விடுதலை மையமாக வச்சு ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸுங்கிறது அந்த இடத்துல நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் கேள்விகளாகவே இருக்குது பதில் கிடச்ச உடனே கண்டிப்பாக பேசுவோம் ஈரான் மேலே மறுபடியும் பொருளாதார தடை இதை கேள்விப்பட்ட வடகொரியா என்ன பண்ணுறாங்க டபக்குன்னு ஒரு பாலஸ்டிக் மிசைல் முந்நூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சோதனை பண்ணி பார்க்குறாங்க இந்த சோதனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க தென்கொரியா தொடர்ச்சியாக வடகொரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது இடையில அந்த நி நிலச்சரிவு வெள்ளம் சம்மந்தமான விஷயம் அதில் இருபதுலேருந்து முப்பது பேர் அதிகாரிகள் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு இதெல்லாம் வந்து தென்கொரியா மூலியமாக தான் உலக நாடுகளுக்கு அந்த நியூஸ் சர்க்குலேட் ஆச்சு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கூட வரக்கூடிய சொல்லலை இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக தென்கொரியா எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் ஈடுபடுது அப்படிங்கிறத வடகொரியா கண்டிச்சுக்கிட்டும் இருந்துச்சு அப்பப்போ வந்து தனது நாட்டினுடைய கழிவுகளை பலூன் மூலிமா தென்கொரியாவில் வீசிக்கிட்டும் இருந்தாங்க வடகொரியா இப்போது இந்த சிறிய ரக பாலிஸ்டிக் மிசைலை வச்சு ஷார்ட் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அவங்க சோதனை நடத்தி இருக்கிறது வடகொரியாவுக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது ஜெவரி ஜிடியோன் ஹேங்கல் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் அவர் வெஸ்ட் பேங்கில் இப்போ தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல வச்சு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க ஒரு கார் மீது நடத்திய தற்கொலைப்பட தாக்குதல் அது ஹமாஸால் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல ஹமாஸ் இஸ்புல்லா யாருன்னா பொறுப்பே இருக்கல பட் வந்து இஸ்புல்லா ஹமாஸ் இவங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல வந்து பிரிகேட்ஸ் உள்ளிட்ட அந்த படையினர் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த தாக்குதலில் நடத்தியிருக்காங்கன்னு முதற்கட்ட செய்திகள் மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இப்போது அந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டது யார்னா இந்திய இஸ்ரேலியர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இவர்கள்லாம் எப்படி வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போனாங்க அவங்களோட இராணுவத்தில் எப்படி ஒரு இந்தியர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற தான் இதில் தேடுதல் வேற ஒன்றும் கிடையாது இல்லை யார் தாக்குதல் நடத்தினாங்கிறது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல யார் தாக்குதல் நடத்துவான்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது மணிப்பூர் அண்டு மிசோரம் இந்த ஏரியாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் அங்கே வாழ வழி இல்லாமல் இஸ்ரேல் நாட்டை தேடி ஒரு ஐயாயிரம் பேர்லேருந்து ஆறாயிரம் பேர் வரைக்கும் தப்பிச்சு போகிறாங்க பழங்குடிகள் வாழ வழி இல்லாமல் அவங்க தப்பிச்சு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுது பழங்குடிகளுக்கு இந்தியாவில் மரியாதை இல்லை அப்படிங்கிற பிம்பம் இருக்குது அப்போது இந்த பிம்பத்தோடு அவங்க அங்கே போகும்போது அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிது கல்வி கிடைக்கிது அதன் காரணமாக அரசு பணி கிடைக்குது அரசு பணியில் அவங்க இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு இந்தியருக்கு கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இராணுவத்தில் சேர்ந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ எதிர்ப்படைகள் வந்து தாக்குதல் நடத்த தான் செய்வாங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இதுக்கு இந்திய அரசு துருக்கியினுடைய ரிடகன் மாதிரி கொந்தளிக்குமா அப்படின்னு தெரியாது பட் செய்தியை செய்தியாகவே கடந்து விட்டு போயிடும் நம்முடைய நார்த் இந்தியன்ஸ் சேனல் மேற்கு கரையில் இவங்க மட்டும் கிடையாதுங்க பாலஸ்தீனியர்கள் ஐயாயிரம் பேர் கைது வேற பண்ணியிருக்காங்க அந்த ஐயாயிரம் பேர் இஸ்ரேலிய சிறைகளில் அடைச்சிருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை பாலஸ்தீனியர்கள் வந்து மேற்கு கரையில் அவங்களுடைய வீடுகளில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க செட்லர்ஸ் வந்து அவங்க கூட ஒம்பழுத்து இஸ்ரேலிய கொடி அவங்க வீட்டுனுடைய வாசலில் போய் ஊண்டி வைக்கிறது அவங்களுடைய கால்நடைகளை திருடிட்டு போகிறது வீட்டுக்குள்ளே அநாகரிகமாக நுழைஞ்சு அவங்களுடைய எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறது இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க இது எங்களுடைய இடம் அப்படின்னா அவங்க கூட தேவையில்லாத சண்டைக்கு போவோம் நம்ம ஊரில் இந்த வரிஞ்சு கட்டிகிட்டு தேவையில்லாமல் அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான நபர்கள் தான் இஸ்ரேலியர் செட்லர்ஸ் அவங்க இந்த பாலஸ்தீன மக்களை வந்து துன்பப்படுத்தி அவங்கள அதற்கு பிறகு ஐடிஎஃபியர்கள் பின்னாடியே வந்து என்ன சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பாலஸ்தீனியர்களை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்போ இவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு சிறைகளில் இருக்க வேண்டிய நிலை வரும் இதற்காக தான் ஹமாஸ் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும் அப்படின்னு ஸோ இப்படி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு புறம் இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே யூஎன் ஸ்கூல் இருக்குல்ல டபிள்யூஏ மொத்தம் ஆறு பேர் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க இஸ்ரேல் அது மட்டும் இல்லை நசரத் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பள்ளிக்கூடம் அந்த முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் டபிள்யூஏ நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துலையும் தாக்குதல் நடத்தி மொத்தம் பத்தொம்போது பேர் வந்து பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் மொத்தம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தேழு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த நியூஸ் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு யூஎன் ஸ்கூல் மேலே வேற தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது ஒரே ஒரு துருக்கியை சேர்ந்த ஒரு நபரும் அமெரி துருக்கி அமெரிக்கர் லேடி ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா குரல் கொடுத்துச்சு துருக்கி குரல் கொடுத்துச்சு இன்ன வரைக்கும் துருக்கி இஸ்ரேலை தாக்கலை அது வேறு விஷயம் தாக்க மாட்டாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் மொத்தம் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்களே இப்போ எந்த நாட்டினுடைய உலகத் தலைவர்களும் கொந்தளிக்கலையே ஏன் அப்படி அதுதான் இங்கே அராஜகமான ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டுருக்காங்கங்கிறதுக்கு உதாரணம் இப்படிப்பட்ட நிலையில் ரஃபாவினுடைய எல்லையையும் திறந்து விடாமல் சீனாய் மலைக்கும் வந்து பலஸ்தீனியர்களை போக விடாமல் தடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ச்சியாக வல்லரசு நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எகிப்தினுடைய பிரசிடெண்ட் எல் சிசி அவர்கள் தன்னுடைய நாட்டை வளப்படுத்திக் கொள்வதற்காக ஐஎம்எஃப் உள்ளிட்ட அந்த பேங்க் எல்லாத்துட்டேருந்து லோன்லாம் வாங்கி எகிப்தில் சூப்பராக கட்டிடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு அமெரிக்கா வந்து அவங்களுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி மறுபடியும் இப்போ ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் அளவிற்கான மணியை வந்து எகிப்தினுடைய எல்சிசிக்கு கொடுத்துருக்காங்க எல்சிசி அவர்கள் பள்ள காட்டிக்கொண்டே அதை வாங்கக்கூடிய காட்சிகள் இருக்குது போகிறது போகிறீங்க நவம்பர் மாதத்தோட எனக்கு ஒரு காசை போட்டு விட்டு போங்க அப்படின்னு எல்சிசி கேட்க மனமும் வந்து பைடன் கொடுத்துருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிடுச்சு ஜோர்டானில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சி அதிகமான இடங்களை பிடித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனுடைய தொடக்க காலத்தில் பத்து சீட்டு கூட வாங்க முடியாமல் இருந்தது இன்றைக்கி பீரியடுக்கு அவங்க முப்பத்தி ஒரு சீட்டை வந்து ஜெயிச்சுருக்காங்க நூற்றி முப்பத்தெட்டு இடங்களில் முப்பத்தி ஓரு இடங்கள் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஜோர்டானில் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் வந்து தங்கள் ஆட்சியாளர்களாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ரிவர் டுசி அப்படிங்கிற வார்த்தையை செயலாக்குவதற்கான ஆரம்ப கட்டமாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது இந்நேரம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கணும் பட் வந்து அது நடக்கலை நாடாளுமன்ற தேர்தலில் அரசருடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன டிசன் எடுக்கிறாங்களோ அதான் அரசு கேட்கணும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து ஜோர்டான் மக்கள் வந்து இன்னும் அங்கீகரிக்காமல் நிறையா சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சிகள் பேட்டிகள் கொடுத்த வண்ணமாக இருக்காங்க தொடர்ச்சியாக ஜோர்டான்லேயும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜோர்டான் பதில் தாக்குதல் எதுவும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் உலகின் மற்ற நாடுகளோடு சவுதி அரேபியா கத்தார் உள்ளிட்ட நாடுகள்கிட்ட தங்களுடைய பஞ்சாயத்துகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க யூகே இடையில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை நீ பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு தடை விதிச்சது உடனே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் சிட்டியில் இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க மாணவர்கள்லாம் சேர்ந்து யூகே எப்படி வந்து தன்னுடைய நாட்டினுடைய அந்த ஆம்ஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு தனது ஆயுதங்களை கொடுத்து உதவக்கூடாது இங்கேருந்து நாட்டோ படைக்கு எப்படி வந்து நீங்கள் ஆட்கள்லாம் அனுப்புகிறீங்களோ அதே மாதிரியான நபர்களை அனுப்பி அவங்கள போரிடுவதற்கும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அக்டோபர் செவனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் இந்த பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது அதில் ஆஸ்திரேலியாவில் அதிகமான அளவில் போராட்டங்கள் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஆஸ்திரேலியாவில்தான் இந்த பாலஸ்தீன விடுதலைக்காக அதிக அளவில் மாணவர்கள் போராட்டம் நடத்துனாங்க இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கிறது ஆஸ்திரேலியா அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பிஎம் ஒன் டுவெண்ட்டி இந்த சேட்டலைட்டு படம் பிடிச்சி காமிச்சிருக்கு என்ன அப்படின்னா ஈரான் வந்து யாருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுது ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் மேலே ஒரு நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பொருளாதார தடை விதிக்கிறாங்க அமெரிக்கா யுகே அதற்கு பிறகு பிரான்ஸும் இன்னொரு நாடு என்னென்னா ஜெர்மனியும் இந்த நாலு நாடு ஒன்றாவது சேர்ந்து பொருளாதாரத்தை விதிக்கிறாங்க ஏற்கனவே பொருளாதாரத்தை இருக்கே பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது சில டீலிங்ஸ்லாம் இன்னமும் ஈரானோட வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த உறவையும் அமெரிக்கா கட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்தனுப்பியே இந்த ஃபாத் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அந்த மிசைல் தான் ஸோ இதை வைத்து அவன் ரஷ்யா ஓப்பன்டாக்கவே சொல்லிட்டாங்க ஆமாம் நாங்கள் டீலிங் வச்சுருக்கோம் அப்படின்னு நீ பொருளாதார தடை போட்டோன்னா போடா போட்டுக்கடா அப்படின்ட்டு போயிட்டாங்க ரஷ்யா ஆனால் ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா வந்து சேட்டலைட் மூலியமாக நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்து உதவி இருக்கிறது கன்ஃபார்மாக இருக்குது அதனால மீண்டும் உங்கள் மீது ஒரு பொருளாதாரத்துறை விதிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் ஈரான் கண்டுக்கவே இல்லை அவங்க அவங்க வாட்டுக்கு வந்து தனது வணிகத்தையும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து வாங்கி பண்ட மாற்று முறையில் தங்களோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது உலகம் அறிந்த செய்தி தான் இதோடு நிறுத்திக்கலாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்